வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகளையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வேலை, அதாவது கிட்டத்தட்ட 2018 கொரோனா ஸ்டார்டிங்க்கு முன்னாடி வந்த வேலைவாய்ப்பு தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பல்வேறு நபர்கள் வந்து எந்த வேலைக்காக தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 6/5/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். சேலரி பொறுத்த வரைக்கும் 40,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தகுதி 10th 12th டிப்ளமோ டிகிரி படிச்சிருங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பல்வேறு தகவலை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெலைக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்திருக்கக்கூடிய அதாவது வேக்கண்ட் டீட்டெயில். ஸோ இதில் 22,506 வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தன் ரயில்வேல மட்டுமே 11வது இருக்கக்கூடிய சவுத்தன் ரயில்வேல கொடுத்துருக்காங்க. சவுத்து சென்ட்ரல் ரயில்வேல கிட்டத்தட்ட 17,068 வேக்கண்ட்டு, சவுத்து ஈஸ்டர்ன் ரயில்வேல 17,579 வேக்கண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 27,000 வேக்கண்ட் வந்து பக்கமாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மட்டும் வந்து வரப்போகுது. ஸோ தமிழ்நாடு கேரளா ஸோ இந்த ஏரியாக்களில் மட்டும் வந்து வரப்போகுது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்த்தில் சவுத்தில் ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து இதற்கான வேகண்ட் டீடைல் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து சவுத்தன் ரயில்வேஸ்லேயும் வந்து வர்றதுக்காக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய வேகண்ட்டை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து 7/4/2023 ஸோ இந்த டேட்லேருந்து 6/5/2023 இந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வேக்கண்ட்டோட நேம் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு செகண்ட் பே லெவலே வந்து 1900 வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அலவன்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செவன்த் பேமெண்ட்டு லெவல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 1,00,000 மேலே வந்து உங்களுக்கு சேலரி வந்து போகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் கேட்டகரி அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டு இது மாதிரிலாம் எடுக்க கிட்டத்தட்ட 238 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது கூட வந்து ஐடிஐ படிச்சிருக்கீங்க, அல்லது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான ஏதாவது வேக்கண்ட் வந்து படிச்சிருக்கீங்க, அல்லது வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அல்லது வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவே வந்து இது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் 42 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். தென் 45 இயர்ஸ் ஃபார் ஓபிசி அண்டு 47 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி கேண்டிடேட் 45 வயது வரைக்கும் இருக்கிறவங்களும் எஸ்சி எஸ்டி 47 வயது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில அதாவது பார்த்தீங்கன்னா பே லெவல் எல்லாமே வந்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பர்மிட் பண்ணது எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு www.rrcjaipur.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய டேட்டா பர்த்து இமெயில் ஐடி அதே மாதிரி மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து போட்டு உங்களுடைய கம்யூனிட்டி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளான ஸ்டெப்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் இதில் உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 10KB 20KB இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10KB 20KB உங்களுடைய ஃபோட்டோ 15KB 40KB இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுடைய சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 1 மந்த் வந்து டைம் இருக்குது கிட்டத்தட்ட, அதாவது 6/5/2023. ஸோ இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், அதாவது நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஜெய்ப்பூர்லேருந்து வந்து கொடுக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து இப்போ வந்து நார்த் வெஸ்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் சவுத்தன் ரீஜன்லேயும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தான். ஸோ இன்னும் வந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வேக்கண்ட்டை வந்து நாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.